செல்லமே, நீ யார் என்று தெரிய வேண்டும் நேரம் வந்துவிட்டது. இதுவரை மறைமுகமாக இருந்த உன்னுடைய உன் முயற்சிகள் இன்று வெளிச்சத்துக்கு வரப்போகிறது. நீ முயற்சி செய்வாய், ஆனால் மற்றவர் வெற்றியை காண்பார்கள். இனி அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நீ முயற்சி செய்தால் உன் முகம் வெளிச்சத்துக்கு வரும். நீ யாரையும் போய் கேட்க வேண்டியதோ பார்க்க வேண்டியதோ அவசியமில்லை. எந்த ஒரு விஷயத்திற்காகவும் இனி உன்னுடைய முயற்சிக்கான பலன் உனக்கு கிடைத்தே தீரும். இன்னொருவர் உன்னுடைய வெற்றியை பார்க்கும் பொழுது உள்ளுக்குள்ளே அழுது கொண்டு மனதால் வெந்தும் வெளியில் சிரித்து அழுது கொண்டிருந்தாய். ஆனால் இனி அப்படி எதுவும் நடக்காது. உன்னுடைய வெற்றி உனக்கு கிடைத்தே தீரும். அதை யாரும் உன்னிடத்திலிருந்து பறிக்கவோ திருடவோ முடியாது. ஏனென்றால் என்னுடைய கண்கள் உன்னையே உற்று பார்க்கிறது. நீ செய்யும் ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து உன்னுடைய மன கஷ்டத்தை பார்த்து என் மனமும் வெந்து போய் உள்ளது. நான் உன்னை பார்த்து விட்டேன். இனி எதற்காகவும் நீ பயப்பட தேவையில்லை. என் கையில் உன் வாழ்க்கையை ஒப்படைத்து விட்டாய். இனி எதுவும் என்னை மீறி நடக்காது. உனக்கு பலமுறை நான் கூறியிருக்கிறேன், என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்க முடியாது என்று. ஆனால் அப்பொழுதும் நீ பயந்து கொண்டும் மனதில் ஏதோ ஒன்றை வைத்து கொண்டும் பயப்படுகிறாய். தேவையில்லை. இனி உனக்கான வெற்றியை நீ மட்டுமே பார்ப்பாய். அது யாரையும் சேராது. உன்னை தவிர வேற யாரையும் உன்னுடைய வெற்றி சேராது. இது என்னுடைய சத்தியம். வெற்றியை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட உனக்கு பரிசாக உன் அப்பா வெற்றியை தருகிறேன். இன்று நான் சொல்லும் வார்த்தைகள் உனக்கு படிப்படியாக நடக்க ஆரம்பிக்கும் பார். அப்பொழுதுதான் என்னுடைய வாக்கு உனக்கு உண்மை என்று தெரியும். என்னிடம் வந்து நன்றி கூறுவாய். என்னிடம் வந்து நன்றி கூற வேண்டும் என்று நான் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. என்னை நம்பினாலே போதும். என் குழந்தைக்கு நான் எதையும் செய்வேன். தைரியமாக இரு. உன் கூடவே நான் இருப்பேன். ஓம் சாய்ராம்.